நடிகர் விக்ரம் நடிக்கும் புதிய திரைப்படத்தை இயக்குகிறார் இயக்குனர் பாண்டியராஜ். பசங்க வெற்றி படத்தை தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்கிய அடுத்த திரைப்படம் வம்சம். இந்த திரைப்படத்தை அருள்நிதி நடிச்சாரு. அதற்கப்புறம் பாண்டியராஜ் இயக்கிய திரைப்படம் மெரினா, இந்த திரைப்படம் நல்லா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்க போகும் திரைப்படம் சீயான் விக்ரம் நடிக்க போற திரைப்படமாம். தாண்டவம் படத்துல ஏல் விஜய் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சீயான் விக்ரம். தாண்டவம் திரைப்படம் முழுக்க முழுக்க அப்டேட்ல ஷூட் ஆயிட்டு இருக்கு. அது தவிர ஒரு பாலிவுட் படத்தில் நடிக்கிறாராம். இந்த இரண்டு திரைப்படங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க பாண்டியராஜ் இயக்கத்தில் சீயான் விக்ரம் நடிக்க போறாராம். சீயான் விக்ரமுக்காக காதல், காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் கலந்த ஒரு அழகான கதை சொல்லியிருக்காராம் பாண்டியராஜ். இந்த படத்தோட கதையை கேட்டோம்னா கண்டிப்பா நடிக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்காரு விக்ரமும். பாண்டியராஜும் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் 7.5 வயசு பையனை மையமாக வச்சிருக்கதை உருவாக்கப்படுறான். என்ன சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மெரினா திரைப்படத்துக்கு அப்புறம் விக்ரம் வச்சு இந்த மசாலா கதை உருவாக்க போறான். இதற்கப்புறம் தன்னோட வழக்கமான பாணியில சின்ன பையனை வச்சு படம் எடுக்க போறான். இந்த புதிய திரைப்படம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு இந்தியா இன்ட்ராக்ஸ் பாத்துக்கிட்டே இருங்க, இ பஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.